என்ன வேகமா ஓடுது இந்த பேனு, பூ மாதிரி தலையிலுள்ள பேனு அவளவிட நல்ல சுறுசுறுப்பா இருக்கு. அதுதான் அவ ரத்தத்தெல்லாம் குடிச்சு குடிச்சு அவ சோம்பேறி ஆயிட்டான்னு நினைக்கேன். பூமரியக்கோ, நானும் பேனு சூப்பரா பாப்பேன் பாத்துக்கோங்க. நான் அந்த பக்கம் வந்து பேன் பாக்கட்டுமா? வாங்க. எல்லாம் இந்த பூமாரியோட பேனு தான். உன் தலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் உன் தலையில உள்ள பேனு. என்ன எல்லாரும் உட்கார்ந்து பேன் பாத்துட்டு இருக்கீங்களாங்கோ? என்ன ஒரு பெரிய பேனு பார்த்தேன், ஏன் ஓடுறீங்க? சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் இவ்வளவு பாத்துக்கோங்க. என்ன மாடியில போய் துணிய மட்டும் காய போட்டு ஓடி வந்துடுறேன். செல்ல குட்டி, வா வா வா. அக்கா உனக்கு சாக்லேட் எல்லாம் வச்சிருக்காமா? கொஞ்ச நேரம் அக்கா கூட இருந்து விளையாண்டிட்டு அம்மா இப்ப வந்துருவேன். அவளை கீழே விடுபிளே எடுக்காம உடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு அவளே ஓடி வந்துருவா. ஐயோ செல்லக்குட்டி, கீழே விழுந்துட்டியாமா? இரு உன தூக்கி விடுறேன். சின்ன பொண்ணு, ஒண்ணும் செய்யாதே. அவளா எந்திரிச்சு நடக்க பழகுவா. நீ தூக்கி விட்டுட்டே இருந்தனா அவ எப்ப நடக்க பழகுவா? ஐயோ பாக்க பாவமா இருக்கு. அழகா எந்திரிச்சு நின்னாலே தொம்முன்னு கீழே விழுந்துட்டா பாத்தீங்களா? அவளே எந்திரிச்சு நிப்பா சின்ன பொண்ணு. நம்ம அவள தூக்கி விட்டுட்டே இருந்தா வச்சுக்கோ, அவ நடக்க பழக நாள் ஆகும். அவளே நடக்க பழகிட்டானா சீக்கிரமா பழகிடுவா. அவ அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள சீக்கிரமா அந்த பேனை எடுபல. அந்த அக்கா குழந்தைய பாத்துக்கோங்க தானே விட்டுட்டு போனாங்க. நீங்க குழந்தைய கொஞ்சமாவது கண்டுக்கிறீங்களா? இவளுக்கு சும்மா சொன்னா புரியாது. ஒரு கதை சொல்லி எடுத்து சொன்னாதான் நல்லா விளங்கும். ஆமாமா, நீங்க அன்னைக்கு கூட எனக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கிற கஷ்டம்னா அவர் நமக்கு செய்யற நல்ல உதவி அப்படின்னு. அந்த கதையை இவளுக்கும் சொல்லுங்கம்மா. ஒரு ஊர்ல ஒரு நல்ல பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே மனசு இலகி போய் உதவி பண்ணிடுவான். அன்னைக்கு ஒரு நாள் அவன் வீட்டு முன்னாடி இருந்து நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க தோட்டத்துல ஒரு ரோஜா செடி இருந்தது. அதை பார்த்துட்டே இருந்தான். அதுல ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அதோட கூட்டுல இருந்து வெளியே வந்துகிட்டே இருந்தது. ஏமா இவளுக்கு தெளிவா சொல்லுங்கம்மா, வண்ணத்து பூச்சி கூட்டு புழுவா இருக்கும்ல, அப்படி வெளியே வரமே அதுதான். ஏனே எனக்கு முதல்ல புரிஞ்சுதே, இது கூட தெரியாதோ? ஆமா, அந்த வண்ணத்து பூச்சி கூட்டு புழுக்குல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. இவனும் நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டே அதை பாத்துக்கிட்டே இருக்கான். இது எவ்வளவு நேரம் வெளியில வர்றதுக்கு கஷ்டப்படுது, இதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படி. நான் வீட்டுக்குள்ள போய் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வெட்டி விடுறான். அது ஈஸியா வெளியில வந்துரும்ல அப்படின்னு சொல்லி இவன் அங்கங்க லைட்டா வெட்டி விட்டதுக்கு அப்புறமா அது ஒரு அசைவும் இல்ல. ஆரம்பத்திலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நகர்ந்து வந்துட்டு இருந்தது வெளியே, இப்ப சுத்தமா வெளியே வரல. இவனுக்கு என்னடா இது, நம்ம எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கோம், இது இன்னமும் வெளியே வராம உள்ளேயே இருக்க என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டே இருக்கிற சமயம் நிறைய எறும்பா வந்து மொக்க ஆரம்பிச்சுட்டு அந்த புழுவே. இவன் இந்த புழுவுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னு மனசு திருப்தியா பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரே எறும்பா மொச்சி புழுவ தூக்கிட்டு போறே அப்படின்னு இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. வண்ணத்து பூச்சி அந்த கூட்டு புழுக்குல இருந்து வெளியில வரும்போது அது பறக்கிறதுக்கு தேவையான சக்தி சுரப்பிகள் வந்து அதுல சுரக்கும். அது தெரியாம இவன் அந்த கூட்டை போய் வெட்டி விட்டு அதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு இவனே யமனாயிட்டான். அது மாதிரிதான் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த குட்டி பாப்பாவும் கீழே உளுந்து உளுந்து எந்திரிச்சு நடந்துறானா, அவளையும் சீக்கிரமா நடக்க பழகிடுவா. நம்ம தூக்கி விட்டுட்டே இருந்தா என்னைக்கு நடக்க பழகுவா? ஆமாம் தே, சரியா சொன்னீங்க, இப்பதான் எனக்கு புரியுது. செல்ல குட்டி அழகா நிக்கிறாளே. குட்டிமா என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? வா வா, அம்மா வந்துட்டே.